பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சீசனிலும் பல புதுமுகங்களும் அறிமுகம் இல்லாத நபர்களும் கலந்து கொள்வார்கள். ஆனால் பிக் பாஸ் 5வது சீசனில் மட்டும் அதிகமான புதுமுகங்கள் கலந்து கொண்டனர். அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு பின் அனைவரும் பிரபலமாகிவிட்டனர். குறிப்பாக தாமரைக்கு பலர் தீவிர ரசிகர்களாகவே மாறிவிட்டனர். அவரின் வெகிழித்தனமான பேச்சு, கலகலப்பான சிரிப்பு, அன்போடு பாப்பா தம்பி என அழைப்பது அனைவருக்கும் பிடித்துவிட்டது. தற்போது தாமரை பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். ஆனால் பழைய வெகுளித்தனமான பேச்சோ கலகலப்பான சிரிப்போ இல்லாமல் அமைதியாக இருக்கிறார். இதை பார்த்து அவரின் ரசிகர்கள் தாமரை ஏன் இப்படி ஆகிவிட்டீர்கள் என்று கேட்கின்றனர். இந்நிலையில் பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியின் இன்றைய எபிசோட்டில் இந்த வாரம் மோசமான போட்டியாளர்கள் 3 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு தண்டனை தரும்படி பிக் பாஸ் கூறுகிறார். இதில் தாமரை, ஸ்ருதி, நீரூப் 3 பேரையும் அவுட்ஸ்மிட்ஸ் தேர்வு செய்தனர். அவர்கள் 3 பேரையும் சிறையில் அடைக்கும்படி வனிதா கூறினார். வனிதா கூறிய தண்டனை கேட்டு கொந்தளித்த தாமரை, தண்டனை என்ன என்பதை வனிதா ஏன் முடிவு செய்ய வேண்டும் என்றும், இந்த வீட்டில் மற்றவர்கள் எல்லாம் நல்லா விளையாடினார்களா என நேரடியாக வனிதாவிடம் மோதிவிட்டார் தாமரை. அபிநய், நீரூப் என எல்லாரிடம் கேட்டுதான் முடிவு செய்தேன் என்று வனிதா கூற, அபிநய் எல்லாம் ஒரு ஆளு, அவர் கேமே ஒழுங்கா விளையாடல, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் என்று வெகுண்டு எழுந்தார் தாமரை. இதை பார்த்த ரசிகர்கள் தாமரேக்கா இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் என்று கூறி வருகின்றனர். மேலும் சிம்மத்தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.